சென்னை டே இந்த மாதம் 22ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் சென்னையின் பெருமைகள் குறித்த தொகுப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் 200 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கட்டடங்களின் சிறப்பு குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கருப்பர் நகரமா பிறந்து மதராச பட்டணமா வளர்ந்து நவீன சென்னையா உருமாறி வரலாற்றில் தடம் பதித்து வரக்கூடிய இந்த சென்னை நகரத்துடைய வரலாறு அப்படின்றது 380 ஆண்டுகள். இவ்வளவு நீண்ட வரலாற்றை இன்னைக்கும் பொக்கிஷமா பாதுகாத்து வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை நகரம் முழுக்க இருக்கக்கூடிய மிக பழமையான கட்டிடங்கள். அந்த பழமையான கட்டிடங்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவலை இந்த எங்க ஊரு மெட்ராஸ் பகுதியில் பார்க்கலாம். சென்னையும் செஞ்சார்ஜ் கோட்டையும் பிரிக்கவே முடியாத ஒன்று. 1639 ஆண்டு இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. ஆங்கிலேயர் ஆட்சி நிர்வாகம் நடைபெற்ற இந்த கோட்டையில்தான் இன்று தமிழக அரசின் நிர்வாகமும் நடைபெற்று வருகிறது. சுதந்திரம் அடைவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீதிமன்றங்களை பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் நிறுவியது. அப்படி நிறுவப்பட்ட 3 நீதிமன்றங்களில் ஒன்றுதான் சென்னை உயர்நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என அழைக்கப்பட்ட இது 1862 ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதி முதல் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயர் மாற்றம் பெற்றது. சென்னையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களில் மற்றொன்று விக்டோரியா மகாராணியின் பொன்விழா ஆண்டு நினைவாக கட்டப்பட்ட விக்டோரியா ஹால். பிரிட்டிஷ் கட்டடக்கலையில் சென்னையில் கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. சென்னையில் முதன்முதலாக சினிமா திரையிடப்பட்ட இடமாக விக்டோரியா ஹால் அறியப்படுகிறது. காந்தி உள்ளிட்ட பல தேச தலைவர்கள் இங்கு வந்துள்ளனர். 1890 ஆண்டு விக்டோரியா ஹால் திறக்கப்பட்டது. முருகன் எல்லாமே இருக்கும், அதே மாதிரி முஸ்லிம் டோம்ஸ் இருக்கும், ராஜஸ்தானி மாதிரி இருக்கும், சிகப்பு கல்ல கட்டியிருப்பாங்க. இதை பண்ண உடனே மெல்ல அடாப்ட் ஆகி நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச உடனே பரோடாவில் ஃபாலோ ஆயிடுச்சு. இதில் இதில் ட்ரிவாண்ட்ரத்தில் இந்த அரசாட்சி நடந்த ஊரெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கடைசியாக இதை கட்டுறாங்க, டெல்லி, நியூ டெல்லியை கட்டுறாங்க. 1911 புது கேபிட்டல் கல்கட்டா வந்து இந்தியாவுக்கு டெல்லி வருது. எந்த ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணால் இந்த ஆர்கிடெக்சராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மொத்த டெல்லி ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்க்குற எல்லா சிகப்பு பில்டிங் எல்லாமே, நார்த் பிளாக், சவுத் பிளாக் எல்லாமே மெட்ராஸில் இந்த ஆர்கிடெக்சர்லேருந்து உருவானது. சென்ட்ரல் ரயில் நிலையம் இந்தியாவின் முக்கியமான மற்றும் பெரிய ரயில் நிலையங்களுள் ஒன்று. இந்த ரயில் நிலையம் ஹென்றி ஏர்வின் என்ற ஆங்கிலேயரால் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் சென்னையின் முதல் ரயில் நிலையம் ராயபுரத்தில் தான் அமைக்கப்பட்டது. ராயபுரம் ரயில் நிலையம் என்பது தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையமாகும். இது 1856 ஆண்டு கட்டப்பட்டது. இதுவே இந்திய துணைக்கண்டத்தில் மிக பழமையான ரயில் நிலையமாகும். தேவாலயம் 1712 ஆண்டு கட்டப்பட்டு பின்னர் 1772 ஆண்டு புனரமைக்கப்பட்டது. முதலில் கட்டப்பட்ட தேவாலயம் மரத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டது. இந்த தேவாலயத்தின் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால், இந்த ஆலயத்தில் அன்னை மரியா இயேசுவை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் உருவம் உள்ளது. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.